கோர்ஸ் டிஎன்பிசி மேக்ஸில் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் ரூபாய் 20,000 15% ஆண்டு வட்டி வீதத்தில் 2.13 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமௌண்ட்டு, ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் வந்து 20,000, ஸோ 20,000 பிரின்சிபல் இன்ட்டு 15% அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம 115/100, அதேமாதிரி 115/100 இந்த மாதிரி எத்தனை முறை போடுவோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. இங்கே என்ன கொடுத்துருன்னா 2.13 ஆண்டுகள் கொடுத்துறாங்க. ஸோ இப்போது 2 ஆண்டு அப்படின்னு சொன்னால் 2 முறை போட்டாச்சு, ஆனால் இந்த 1/3 இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த 1/3 ஆண்டுகள் அப்படின்னும் போது 1/3 வருஷத்தில் இருக்கிற வருஷத்தை 3 பிரிக்கணும். அப்போ 3 பிரித்து நமக்கு 4 வரும். அப்போ 4 மாதமாக பிரிக்கும்போது வருஷத்துக்கு வந்து 3 பிரிக்கலாம், 4 மாதம் சொல்லிட்டு. அப்போ இந்த வட்டியும் 3 பிரித்தோம்னா 5 வரும். அப்போது நமக்கு இந்த கடைசி இதுக்கு மட்டும் 1/3 மட்டும் என்ன பண்ணுன்னா 105/100 போடணும். ஏன்னா இது 2 1/3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 21 இது கிடச்சோம்னா 21/20 வரும். ஸோ இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 0 1 2 3 4 0 1 2 3 4 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடலாம். இங்கே வந்து அப்போ 10 வரும். அப்போ 115/115/21/10. ஸோ இது பண்ணால் 27,772.5. இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு, ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் வந்து 27,772.5. நமக்கு வந்து வட்டி வேணும் அப்படின்னா a-b, அசல் வந்து சாரி அமௌண்ட் வந்து 27,772.5 மைனஸ் வந்து 20,000. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,772.50. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ரூபாய் 800 என்ற அசல் 2 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 915.92 ஆகிறது எனில் அதன் கூட்டு வட்டி வீதம் காண்க. அதாவது இந்த மாடல் சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் போட முடியாது. ஸோ ஆப்ஷன் மெத்தடில் தான் நம்ம போடணும். இது இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் மெத்தட்னா கொடுத்துருக்குற ஆன்சரை வச்சு தான் நம்ம அந்த 4 ஆப்ஷன் வச்சு போடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆன்சர் தான் கரெக்ட். சி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீதம் கூட்டு வட்டி வீதம்னா 7%. அப்போ இந்த 7% தான் கரெக்ட். இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அமௌண்ட்டு பொதுவாக என்ன பண்ணீங்க 800 × வட்டி வந்து 7 இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும் நம்ம 107/100 × 107/100. அது ஏன்னா இங்கே வந்து 2 ஆண்டு முடிவில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டால் நமக்கு நான் ஒரு 8×107/100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 91,592/100 வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 100னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா அப்போ a=2 நான் வரும் 915.92. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஆண்டு முடிவில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 915.92. ஸோ அப்போ கரெக்டாக வருது இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி வந்து தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தடில் தான் போட போகிறோம். ஒரு அசல் 10% கூட்டு வட்டியில் 2வது வருட வட்டியாக நல்லா புரிஞ்சு 2வது வருஷத்தினுடைய வட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க, கொடுத்தால் அதன் அசல் எது யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது தனி வட்டின்னா நம்ம எப்பவுமே சமமாக வரும். ஒரு வருஷத்துக்கு 132 வட்டினா 2வது வருஷம் அதே தான் வரும். ஒவ்வொரு வருஷம் 132 வட்டி வரும். ஆனால் இங்கே கூட்டு வட்டியில் அப்படி இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷம் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு. ஸோ இந்த 1200 வச்சு தான் நம்ம போட போகிறோம். அப்போ அசல் வந்து 1200. இப்போ அசல் 1200. இப்போ முதல் வருடம் எவ்வளோ வட்டின்னு பார்க்கலாம். முதல் வருட வட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1200×10% இல்லையா. அப்போ 10/100 ரெண்டு ஜீரோ அடிச்சுட்டு 120 வட்டி. முதல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 120 வந்து வட்டி வருது. இதில் அமௌண்ட்டாக இது வந்து வருஷம் முதல் வருட வட்டி வந்து 120 வட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வருடம் இது வந்து 1200 தான் 120. இப்போ 2வது வருஷம் என்ன ஆகுனா முதல் வருஷம் 1200 ப்ளஸ் ஒரு இந்த 120 கூட்டிக்கணும்.
அப்போ 1320 தான் வந்து அசல், 1320 அதில் 10% கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டா 132 வட்டி. ஸோ அப்போ ரெண்டாவது வருஷம் வட்டி எவ்வளோ அப்படின்னா 132. ஸோ ரெண்டாவது வருஷம் வட்டி 332 தானே கரெக்டாக வருதுங்களா. நீங்கள் 1200 எடுத்துக்கிட்டால் தான் 132 கரெக்டாக வரும், வேறு அமௌண்ட் எடுத்துனா நமக்கு மாறும். அப்போ அந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து போடணும், செக் பண்ணணும். தேங்க்யூ.